நம்ம எஸ்டிஆர் இருக்கார் இல்லையா, ரீசெண்டாக காவிரி பிரச்சனைக்காக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து வெறும் ப்ரெஸ் மீட்டோட மட்டும் நான் நிற்க மாட்டேன், இறங்கி வேலையும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு செயல் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, சேலத்தில் ரெண்டு ஏரியை போய் ஆய்வு பண்ணியிருக்காரு. யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா, சமூக ஆர்வலரான பியூஷ் மனுஷ் கூட தான் போயிருக்காரு. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலத்தில் மூக்கநேரி மற்றும் கண்ணங்குறிச்சி போன்ற ஏரியாவில் இருக்கிற ஏரியெல்லாம் போய் விசிட் பண்ணியிருக்காரு. அந்த ஏரியில் பரிசல் மூலமாக வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்காரு. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, காவிரியிலேருந்து வர நீர் வந்து சேலத்தில் எந்த மாதிரியான ஏற்பாடு மூலயமா சேமிக்கப்படுது அப்படிங்கிறக்காக தான் வந்து பார்வையிட்டிருக்காரு. அதுக்காக தான் இந்த ரெண்டு ஏரிக்குமே போய் சுற்றி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமா ப்ரெஸ் மீட்டில் நம்ம சிம்பு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி ஏரி குளங்கள்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்காக தனியாக வந்து ஒரு கமிட்டி ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கூடவே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இதில் அரசியல் நோக்கம் எதுவுமே இல்லை, தனிப்பட்ட முறையில் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, நதிகள் காடுகள் மலைகள் இதெல்லாத்தோட பாதுகாப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கூடி சீக்கிரமே வந்து ஒரு விழிப்புணர்வு பயணமும் மேற்கொள்ள போறாராமா. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இயற்கை மேலே மிகப்பெரிய பற்றுள்ளவராக மாறிட்டார் நம்ம சிம்பு. இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து வெறும் ப்ரெஸ் மீட்டில் பேசுறதோட நிப்பாட்டிடுவார், ஆனால் இப்போ பரவாயில்ல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பல சிம்பு ஃபேன்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்காங்க. ரீசெண்டாக காவேரி பிரச்சனைக்காக அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட் கூட வந்து கர்நாடகாவில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. அவர் சொன்ன யூனிட்டி ஃபார் ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஹேஷ்டேக்காக பல கர்நாடகா மக்கள் வந்து தண்ணி கொடுக்குற மாதிரி பல வீடியோகள் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த காவேரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சிம்புவோட பார்வை வந்து மக்கள்கிட்ட வெகு விரைவில் போய் சேர்ந்துட்டு இருக்கு. சிம்புவோட இந்த திடீர் சேலம் ட்ரிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். நீங்க ஆல்ரெடி வீடாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு, நீங்க போலாம். இருக்கீங்களா? அப்ப நீங்க நம்ம வியூவரு, இன்னும் வியூவரா இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.